அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம் அதிலும் குறிப்பாக ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அதே போல் ஆடி ஞாயிறு அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை தரக்கூடியது அப்போ மற்ற நாட்களுக்கு சக்தி இல்லையான்னு கேட்டால் அதுவும் சக்தி நிறைந்த நாட்கள் தான் கூடுதல் சிறப்புங்கிறது இப்போ நம்ம சொன்ன செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அப்படிங்கிற நாட்களுக்கு உண்டு அப்படி இந்த வாரம் ஆடி செவ்வாய் என்ன செய்யலாம் மனிதனுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது மன உளைச்சலை உண்டாக்கக்கூடியது கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அந்த கடன் இருந்துவிட்டால் மனிதனின் வாழ்க்கையே ஒரு தலாட்டமாக போய்விடும் அதனால தான் அந்த கடன் நீங்க வேண்டும் என்று இருப்பவர்கள் ஆடி வருகின்ற செவ்வாய் வழிபாடு செய்வது உத்தமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா செவ்வாய் எப்போவுமே கடன் தீர்ப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம் செவ்வாய் ஓரையாக இருக்கட்டும் மைத்திரை முகூர்த்தமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடன் தீர்ப்பதற்காக பயன்படக்கூடியது அந்த வகையிலே அம்பிகையிடம் நாம் பட்ட கடனை பணமாகவோ அல்லது நன்றி கடனாகவோ நாம் யாருக்காவது கடன்பட்டிருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அடி செவ்வாய் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா காலையிலேருந்து விரதம் இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் உபவாசமாக இருந்து மாலை ராகுநேரம் அப்படின்ட்டு வரும் அந்த ராகு காலத்தில் அம்பிகையை வழிபடுவது ரொம்பவே உத்தமமான விஷயம் ஏன்னா ராகு காலம் அப்படிங்கிறது நல்லவைகளை ஒதுக்கி வைப்பதற்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும்னா ராகு காலத்தில் பண்ணாதீங்கன்னு ஆனால் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிறது இறை வழிபாடு அதை அந்த நேரத்தில் பண்ணணும் மற்ற விஷயங்களை ஒதுக்கிவிட்டு தெய்வ சிந்தனைகளை இருப்பதற்கு உகந்த காலம் தான் அந்த ராகு காலம் அதையும் குறிப்பாக அம்பிகையை அந்த காலத்திலே வழிபடும் பொழுது நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாம் அம்பிகை கொடுப்பார்கள் சக்தி தேவி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் ஆடி செவ்வாயில் விரதம் இருந்து வீட்டில் வழிபாடு செய்யாதீங்க முடிஞ்சளவுக்கு அருகாமையில் கிராம தேவதை கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது அம்பிகையோட எந்த வடிவமாக இருந்தாலும் சரி அவ்வாலயத்திலே சென்று வழிபடுங்கள் இந்த ஆடி செவ்வாய் ஞாயிறு எல்லாமே ஆலயங்களிலே இருக்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது அபரிவிதமானது வீட்டில் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை நீங்கள் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்து விட்டு வந்து வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறதுனா செஞ்சுக்குங்க முதலில் நாம் செய்ய வேண்டியது ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இப்போ விரதமிருந்து முக்கியமாக செய்ய வேண்டியது முடிந்தளவு அன்றைய தினத்திலே சிவப்பு நிற வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கும் இறைவிக்கும் நீங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் சிவப்பு நிற மலர்களை வந்துட்டு நம்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இறை இறைவைக்கு வந்து சமர்ப்பணம் செய்கிறது உத்தமம் அதுவும் ராகு கால நேரத்தில் பயன்படுத்தும் இன்னும் வாசனையான மலர்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் அதில் எந்த தவறும் இருப்பதற்கு இல்லை ரொம்ப முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது மாவிளக்கு எடுத்து செல்ல வேண்டும் அம்பிகைக்கு மாவிளக்கு எடுத்து செல்ல வேண்டும் அந்த மாவிளக்கிலே மேலே விளக்கு போடுவாங்க மாவுலேயே போடணும் சில பேர் மேலே வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு போடுறாங்க இப்போ வர்றது ஏன்னா அது எண்ணெய் இறங்கிவிடும் நெய் இறங்கிவிடும் அப்போ அதை சாப்பிட முடியாது அப்படித்தான் சாப்பிடணும் அந்த மாவிளக்கை அதற்காக தான் அதிலே சின்ன குழியிட்டு திரி போட்டு சிவப்பு நீரை திரி போட்டு அதில் நெய் ஊற்றியோ நல்ல நெய் ஊற்றியோ அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நாம் விளக்கை ஏற்றி அவ்வாலயத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து அந்த மாவிளக்கை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது நமக்கு அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுலேயும் சிறப்பு இந்த காலையில் ஆறு டு ஏழும் மத்தியானம் ஒன்று டு ரெண்டும் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை வந்து அன்றைய தினத்திலே வரும் அந்த தினத்திலே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை இருக்கு இல்லையா வாங்கிய கடனில் அந்த தொகையை வந்து வாங்கிய நபரிடம் திருப்பி செலுத்தும் போது அது பூரணமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மாவிளக்கு போடும்போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சில பேர் துல்லுமாவை எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் மாவிளக்காக எடுத்துகிட்டு போவாங்க மாவிளக்கு எடுத்துகிட்டு போகணும் விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும் வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் ஆலயத்திலே வழிபட்டு முடித்த பிறகு அம்மனுக்கு நைவேத்தியமாக அது சமர்ப்பணம் செய்யப்பட்ட பிறகு ஆலயத்திலே அமர்ந்து அதை சாப்பிடுவதும் ரொம்பவே சிறந்தது அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் ஆலயத்திலே இப்போ இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் கண்டிப்பாக படிப்படியாக அவங்களால கடனை குறைக்க முடியும் அந் அடியேன் திருப்பியும் கூறுவது விளக்கு ஏற்றுவது மாவிளக்கு போடுவது எல்லாம் வாய்ப்புகளை ஏற்றி ஏற்படுத்தி தரும் கடனை அடிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் கடின உழைப்பு அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு பலன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் கடனை திருப்பி அடைக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் தெளிவாக வைத்து கொள்ளுங்கள் எந்த அம்பிகைக்கு இந்த வழிபாடு செய்யணும் அம்பிகை எல்லாம் சக்தி ரூபமானவர்கள் தான் அதனால் நீங்கள் அருகாமையில் எந்த கிராம தேவதை கோவில் இருந்தாலும் சரி மாரியம்மன் காளியம்மன் காமாட்சி அம்மன் இந்த மாதிரி நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட அந்த ராகு காலத்திலே அம்பிகைக்கு எலும்பச்சம் விளக்கு ஏற்றி அதேபோல மாவிளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மறதிட வேண்டாம் இந்த வாய்ப்பை தவறவும் விட்டுடாதீங்க நண்பர்களே நன்றி வணக்கம்